எல்லாரும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு வந்து புளி கரைசல் வந்து எப்படி செய்யணும் பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பாருங்க, அரை கிலோ புளி எடுத்துர்க்கேன். அரை கிலோ புளிக்கு வந்து இந்த புளி முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இத வந்து நம்ம ஒரு மூணு உசில் விட்டுருவோம். உசில் விட்டாச்சுனா இந்த புளி வந்து நல்லா வெந்துரும், இந்த சாரலாம் இறங்கிரும். இப்போ வந்து அடுப்பு பத்தி உசில் எத்தனை உசில் வரணும்? மூணு உசில். இது வந்து ஒரு மூணு உசில் வரட்டும். இப்போ வந்து நம்ம வந்து புளி வந்து கடையில வாங்கி வச்சு டெய்லி அதை நனைய போட்டு கரைச்சி கரைச்சி யூஸ் பண்ணா பாதி புளி நம்மளுக்கு எப்படி கொஞ்சம் வேஸ்ட் ஆகாதான் செய்யும். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா குக்கர்ல வச்சு நம்ம வேக வச்சு நல்லா வடிகட்டு ஒரு கண்ணாடி பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சோம்னு வைங்களேன், நம்ம தேவைக்கு நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ எடுத்து ஊத்துனா அது அளவு வந்து நமக்கு தெரியும், புளியும் வேஸ்ட் ஆகாது. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க. இப்போ வந்து அது உசில் வரட்டும் பாப்போம். பையன் வந்துட்டான், ஒரு மாசம் வரைக்கும் அது வைக்கலாம், ஒண்ணும் பண்ணாது. குக்கர்ல வச்ச புளி வந்து நல்லா ஆறிட்டு நான் இப்ப வந்து நல்லா பிணைஞ்சி அதை வந்து நல்லா வடிகட்டிக்கிட்டுதேன். பாருங்க, நம்ம வந்து ஒரு வடிகட்டிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சு ஊத்திக்கிடுவோம். நல்லா சக்கையா வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். இப்போ தண்ணி நம்மளுக்கு ரொம்ப கட்டியாக இருந்தால் வடியாது, அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி வடிகட்டிட்டு அப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ இதில் எடுத்து போட்டுக்கிடுதேன். பாருங்க, வடியுது பாருங்க. இதை வந்து நம்ம இன்னும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வடித்து எடுத்துக்குவோம். வந்து பாருங்க, ஒரு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கட்டியாக எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சி வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ கட்டியில் ஊற்றிடுவோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு, நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன் அதையும். இது வந்து இப்ப ரெண்டாவது தண்ணி ஊத்தி பாருங்க, கரைச்சிருக்கேன். இன்னொரு தண்ணி ஊத்தி கரைக்கலாம். கரைச்சிட்டு இந்த சக்கையை காமிக்க பாருங்க. இதுல பாருங்க, இது வெறும் சக்கை தான் இருக்கு. இப்ப இதுல ஒண்ணுமே இல்லை, இந்த புளிச்சாறு எதுவுமே இதுல கிடையாது. நான் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இத கொஞ்சம் அடியில இருக்கு, இந்த மாதிரி நீங்க கரைச்சி எடுத்துங்க. நம்ம வடிகட்டிக்கிடுவோம். இல்ல பாருங்க, நான் வந்து அரை கிலோ புளி எடுத்திருக்கேன். மூணு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ சக்கை தான் புறப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த அளவு வந்திருக்கு. இது வந்து நல்ல புது புளி தான், புளி வந்து நல்ல புளி. அதனால நான் வந்து இப்போ இவ்வளோ இந்த சாறு இவ்வளோ சாறு வந்திருக்கு எனக்கு வந்து புளி சாறு வந்து நல்லா நம்ம கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் சுண்டும். அப்போ வந்து நம்ம ஆற வச்சு பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொதிச்ச பிறகு கல்லுப்பு வந்து ஒரு ஸ்பூன் இதில் போட்டுக்கிடுவோம். அப்போ அந்த புளி வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு இருந்தாலும் கெடாமல் இருக்கும். அதுக்கோசரமாக கல்லுப்பு போடுறது. இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சோம்னா வேலை வந்து ரொம்ப ஈஸி. காலையில் நம்மளுக்கு தான் நிறைய வேலை இருக்கும் வீட்டில், அதனால இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் எடுத்து
தேவையான தேவையான புளி ஒரு ஸ்பூன் எடுத்து இதல கலக்கிக்கலாம் குழம்புல. அம்மா பார்க்க எங்களுக்கு தானே வேலை நிறைய இருக்கும். சரணியா கொஞ்சம் புளி கரைச்சு குடுமா அப்படின்னு சொன்னா கூட நீ கரைச்சு தர மாட்டேன். அதனால தான் நான் எப்பவுமே இந்த மாதிரி பண்ணி பண்ணி வச்சுக்கிறது. ரொம்ப டூமிச்சா இருக்கு. பாருங்க இப்போ புளிக்கரைசல் வந்து கொஞ்சம் கட்டி ஆயிட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் வந்து நல்லா இதை ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஒரு மாதத்துக்கு அது வாட்டில் கெடாமல் இருக்கும். நம்ம அப்பப்போ தேவைக்கு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ எந்த இந்த அளவுக்கு தேவையோ அந்தளவு எடுத்து குழம்புல ஊற்றிக்கலாம். நீங்கள் இது மாதிரி வீட்லேயும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனே அணைச்சிருங்க. நன்றி, வணக்கம்.